பரபரப்பான இந்த நவீன வாழ்க்கை முறையில் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் நம்மை பற்றி கொண்டது. இதனால் தமிழரின் உணவு பழக்கம் அடியோடு மறைந்து ஒழிந்தது. நம் முன்னோர்கள் வளர்த்த பாரம்பரிய நெல் பயிர்களை நாம் மறைத்து தொலைத்து விட்டோம். விளைவு, நோய்கள் நம்மை தொற்றிக் கொண்டன. நோய்களில் இருந்து விடுபட இயற்கை முறையில் விளைந்த பொருட்களை உணவாக்குங்கள் என டாக்டர்கள் பரிந்துரை செய்கின்றனர். இந்நிலையில் நம் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் ஆங்காங்கே துவங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக தஞ்சை சாஸ்திரா பல்கலை பேராசிரியர்கள் பாரம்பரிய நெல் விதைகளின் சமூக வங்கி திட்டத்தை கிராம விவசாயிகளின் உதவியுடன் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களது முயற்சிக்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் ஸ்ரீ திட்டம் ஊக்கமளிக்கிறது. மருத்துவ குணமும் ஊட்டச்சத்து மிகுந்த இந்த பாரம்பரிய நெல் வகை பயிர்களை தஞ்சை மாவட்டம் குருவாடிப்பட்டி கிராமத்தில் பயிரிட்டு வருகின்றனர். அதிகமான மழை வந்த காலத்தில் கூட 2019 நாங்கள் போட்டு அதை நாங்கள் வயல்வெளியில் அதை சரியாக நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அதனுடைய மகசூல் அளவு குறையவே இல்லை. அதிக மழையையும் தாங்கக்கூடியதாக இருந்ததுன்னு நாங்கள் கண்கூடாக கண்டோம். மேலும் அதில் அந்த ஆன்டி டயாபெட்டிக் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எல்லாரும் குறிப்பாக ஆசைப்படுறாங்க. அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறது. கருடன் சம்பா முதல்ல நிற்கிது, பின்னாடி ஆத்தூருக்கு சில்லி சம்பா, பூங்கார், குள்ளக்கார், கருப்பு கவுனி, இதில் எல்லாத்துலேயுமே அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். மேலும் பாஸ்பரஸ் அயன் கண்டென்ட்டும் அந்த பூங்கார் அப்படிங்கிற அந்த ரகத்தில் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கிற இந்த குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நுகர்வோருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதும், பாரம்பரிய ரகங்களுடைய சிறப்புத்தன்மையை உணரும் பொழுது விவசாயிகள் அதை மீட்டெடுக்கிற முயற்சியில் ஒரு ஈடுபட தூண்டுறது தான் இந்த திட்டத்துடைய செயல்பாட்டுடைய தன்மையாக இருக்குது, நோக்கமாக இருக்குது. சாஸ்திரா பேராசிரியர்களின் முயற்சியால் கருடன், கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா, பூம்புகார், குள்ளக்கார், இலுப்பைப்பூ சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா உள்ளிட்ட நெல் வகைகளின் சமுதாய விதை வங்கிகள் உருவாக துவங்கியுள்ளது. பிற மாவட்ட விவசாயிகளின் பங்களிப்பு தொடர்ந்தால் இத்திட்டம் வளர்ந்து அனைவருக்கும் உதவும். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல்களை வழங்கி உதவுகிறோம் என்கிறார் கல்லூரி மாணவரும் குருவாடிப்பட்டி இயற்கை விவசாயி மகனுமான நிதீஷ். இந்த காலத்தில் வந்து எல்லாரும் அவங்களோட வெரைட்டி ஆஃப் பேடியை வந்து மறந்துடுறாங்க. மறந்ததப்புறம் அவங்கெல்லாம் வந்து ஆந்திரா பொன்னி அந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் அந்த பேடி சீடை வந்து நாடி போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின அறுபதாம் குருவை, பூங்கார், சண்டிகார், குள்ளகார் இந்த மாதிரி பயிரை வந்து நாங்கள் பயிரிட்டு விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம். எங்களோட உறவினர்கள் அனைவரும் அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய நெல் மற்றும் அரிசி வகைகளில் நன்மை மட்டுமே இருப்பதால் அதனை பயிரிட விவசாயிகளுக்கு உதவி செய்வோம். நாமும் அவற்றை வாங்கி விவசாயிகளை ஊக்குவித்து நமது சந்ததிகளை நோய்களிலிருந்து காப்போம். மேலும் விவரங்கள் அறிய 900-3914-1222 என்ற மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல் பெறலாம்.